எண்பது வயதாகும் இளையராஜாவின் இயற்பெயர் ஞான தேசிகன் ஞான தேசிகனாக பிறந்த அவர் பிறகு ராஜய்யாவாக மாறி இன்று இளையராஜாவாக இசையோடு கலந்து இசையாக மட்டும் நம்மோடு உலா வருகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் அன்னக்கிளி படத்தில் இசை அமைப்பாளராக அறிமுகமாகி இன்று வரை ஏறக்குறைய ஆயிரத்தி நானூறுக்கும் மேற்பட்ட படங்களுக்கு இசையமைத்து ஏழாயிரத்துக்கும் மேற்பட்ட பாடல்களை பத்துக்கும் மேற்பட்ட மொழிகளில் நமக்கு வழங்கியுள்ளார் இளையராஜா மலைக்க வைக்கும் சாதனைக்கு சொந்தக்காரரான இளையராஜா தன்னுடைய வாழ்க்கை வரலாற்றை கதைகேளு கேளு என்ற இசை நிகழ்ச்சியின் மூலம் ஜயா டிவியில் வாரம் தோறும் நம்மோடு பகிர்ந்து வருகிறார் இசை அமைப்பதோடு அல்லாமல் பாடல்களை எழுதும் கவிஞராகவும் அவர் இருப்பது பலருக்குத் தெரியாத ஒரு விஷயம் இளையராஜா கவிஞராக உரு மாறியதால் ஏற்பட்ட பிரச்சனையினாலேயே வைரமுத்து இளையராஜாவை விட்டு பிரிந்தார் என்பதும் இங்கு குறிப்பிட வேண்டிய ஒரு விஷயம் தற்போது இளையராஜாவின் பன்முக திறமையில் இன்னொரு திறமையும் தற்போது வெளிப்பட்டிருக்கிறது இளையராஜா கதை எழுதும் திறமை கொண்டவர் என்பதும் அவரிடம் தற்சமயம் நான்கிற்கும் மேற்பட்ட திரைக்கதைகள் உள்ளதாகவும் அவை அனைத்தும் முழு ஸ்கிரிப்ட் வடிவில் சீன் பை சீனாக இருப்பதாகவும் கதை கேளு கதை கேளு நிகழ்ச்சியில் கூறியிருக்கிறார் இளையராஜா நல்ல தயாரிப்பாளர் கிடைக்கும் பட்சத்தில் முழு படத்தையும் இயக்க தயாராக இருப்பதாகவும் கூறியிருக்கிறார் இளையராஜா இது பலரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்த விரைவில் இளையராஜா திரைப்படம் ஒன்றை இயக்க வாய்ப்பு இருப்பதாகவும் கூறுகிறது கோலிவுட் வட்டாரம் அதோடு இளையராஜா ஒரு நல்ல புகைப்படக் கலைஞர் என்பதும் பலருக்கும் தெரியாத ஒரு விஷயம்